ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து ஹேக் த பாக்ஸ்ல இருந்து ஸ்வாக் ஷாப் மிஷினோடைய வாக் த்ரூவை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்வாக் ஷாப் மிஷினோடைய ஃபர்ஸ்ட் ரேட்டிங்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த ரேட்டிங்ஸ் வந்து எனியூமரேஷன் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் தான், 5.6 தான் ரேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் சிவி காமன் வல்னரபிலிட்டி எக்ஸ்போஜர்ஸ் வந்து 9 இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு சிவி எக்ஸ்பிளாய்ட் வச்சு தான் நம்ம வந்து இதை சால்வ் பண்ண வேண்டியது. ஸோ இந்த மிஷின் வந்து ரேட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸ்க்கு ஈஸி மீடியம் இருக்குது, அப்புறம் ரூட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது, அதாவது பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மிஷினை வந்து நான் சால்வ் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு மேபி 3 to 4 months ஆயிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ 4 months ஆயிருக்கு சால்வ் பண்ணி. ஸோ இப்போ நான் மறுபடியும் சால்வ் பண்ணலான்ட்டு இன்றைக்கி உக்காந்தேன், பார்த்தா அதுக்குள்ளே அந்த மிஷினே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஏன்னா யாரோ ரைட்டப்பை வந்து யூடியூப் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா ரைட்டப்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ ஹெச்டிபிலேருந்து அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி இது வந்து ஆக்டிவ் மிஷினாக இருக்குது, ரைட்டப் எடுத்துருங்க என்ன. ஸோ அவங்க வந்து எடுக்கல. ஸோ அதனால் இந்த மிஷினோடைய சொல்யூஷனை வந்து இந்த ஆத்தர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டார். ஸோ மறுபடியும் நான் புதுசாக சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ஓகே கைஸ், லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ மிஷினோடைய ஐபி வந்து 10.10.140. ஸோ அஸ் யூஷுவல் நம்ம வந்து ஒரு என்மேப் ஸ்கேன் பண்ணலாம். ஃபாஸ்ட் ஸ்கேன் 10.10.10.140. நான் ஏற்கனவே ஸ்கேன் பண்ணிட்டேன். ஸோ இருந்தாலும் இது ஃபாஸ்ட் ஸ்கேன் ரொம்ப சீக்கிரமாக அவுட் புட் வரும். 22 and port 80 மட்டும் தான் இருக்குது, அதாவது ஒரு வெப்சைட் வந்து இருக்குது HTTP-ல. ஸோ இப்போ வந்து ஃபாஸ்ட் ஸ்கேன் முடிஞ்ச உடனே நான் எப்போவுமே எல்லா போர்ட்ஸ்க்கு ஒரு அக்ரெசிவ் ஸ்கேன் வந்து பண்ணுவேன். ஸோ அக்ரெசிவ்ல என்ன பண்ணணுன்னு நான் என்மேப் பிளேலிஸ்ட்லேயே சொல்லியிருக்கேன். இது வந்து டிஃபால்ட் ஸ்கிரிப்ட்ஸ் ரன் பண்ணோம், வெர்ஷன் எனுமரேஷன் பண்ணோம், ஓஎஸ் என்ன இருக்குதுன்னு எனுமரேட் பண்ணோம். ஸோ அதை நான் ஏற்கனவே ரன் பண்ணிட்டேன். அதை நான் வந்து ரிசல்ட் வந்து என்மேப் ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஃபைலுக்கு நான் அவுட்புட் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து மோர் பண்ணி பார்க்கலாம், என்னென்ன டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கு என்மேப் ரிசல்ட்டில் இருந்தேன்னு. ஸோ என்மேப் ஃபாஸ்ட் இது, என்மேப் ஃபுல். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா port 22 SSH வந்து 7.2.P2. ஸோ இதில் கண்டிப்பாக வல்னரபிலிட்டிஸ் ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் port 80 அப்பாச்சி 2.4.18 வெர்ஷன் வந்து ரன் ஆயின் இருக்கு. அப்புறம் ஃபெவிகான் ஸ்கிரிப்ட் ரன் ஆயிருக்கு, HTTP மெத்தட் ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆயிருக்கு. ஸோ கெட் ஹெட் போஸ்ட் ஆப்ஷன்ஸு, அப்புறம் சர்வர் ஹெட்டர் ஸ்கிரிப்ட் ரன் ஆயிருக்கு, இதுக்கு வந்து அப்பாச்சி 2.4.18. அப்புறம் HTTP டைட்டில் ஸ்கிரிப்ட் ரன் ஆயிருக்கு, அது வந்து சும்மா ஹோம் பேஜ் அப்படின்னு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ட்ரேஸ் ரூட், அப்புறம் ஓஎஸ் ஃபிங்கர் பிரிண்டிங் எல்லாம் நடந்திருக்கு. ஸோ அவ்வளோ ஒன்றும் ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ நம்ம வந்து போர்ட்டில் HTTP சர்வீஸ் ரன்னு இருக்கு. ஸோ என்ன வெப்சைட் ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். 10.10.140. ஸோ இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா மெஜென்டோ அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு காமன் அப்ளிகேஷனாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இதை பார்த்ததுக்கு முன்னாடி இந்த பேஜஸ்லாம் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நியூ ப்ராடக்ட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இது வந்து இதை பார்த்த உடனே இது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு இ காமர்ஸ் வெப்சைட் மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட காப்பி ரைட் வந்து 2014 இருக்குது. வெர்ஷன் இன்ஃபர்மேஷன் ஒன்றும் டிஸ்க்ளோசர் ஆகலை இந்த பேஜில். நான் வந்து இந்த பேஜோடைய சோர்ஸும் பார்த்தேன். ஸோ அந்த சோர்ஸ்லேயும் எந்த ஒரு வெர்ஷன் இன்ஃபர்மேஷனும் இல்லை. இந்த HTTP சர்வர் ரெஸ்பான்சஸ்லேயும் அப்ளிகேஷனுடைய வெர்ஷன் இன்ஃபர்மேஷன் வந்து இல்லை. ஸோ இதை கொஞ்சம் ப்ரௌஸ் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு. அக்கௌண்ட்டில் வந்து நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம், லாகின் பண்ணலாம். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். இந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் SQL இன்ஜெக்ஷன் எல்லாம் இருக்குதான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிளாக ஒரு டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு யூசரை வந்து க்ரியேட் பண்ணலாம். test@test123.com test123.4 ஸோ ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு, லாகின் ஆட்டோமேட்டிக்காக ஆகுது. ஸோ வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தா அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் அவ்வளோ ஒன்றும் யூஸ்ஃபுல்லாக தெரியல. ஸோ அடுத்த கட்டத்துக்கு எனியூமரேஷன் நம்ம வந்து பண்ணணும், அதாவது மெஜென்டோனான்னா அதை வந்து சும்மா மெஜென்டோ இல்லை வாட் இஸ் மெஜென்டோன்னு கூட டைப் பண்ணலாம். மெஜென்டோ அப்படின்னு டைப் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வந்து மெஜென்டோ இஸ் அன் ஓப்பன் சோர்ஸ் இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் ரிட்டன் இன் PHP அப்படின்னு இருக்கு. ஸோ இது ஓப்பன் சோர்ஸ்ன்னு தெரிஞ்சிட்ட உடனே இது ஒரு பெரிய ஹிண்ட், ஹிண்ட் மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய நேரோ டவுன் பண்ணலாம் ஒரு பர்டிகுலர்
ஸ்பெசிஃபிக் திங்க். ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பன் சோர்ஸ் ஆனாலே கிட்ஹப்ல கண்டிப்பாக இருக்கும், கிட்ஹப்ல இருக்கும், கிட் லேப்ல இருக்கும், இல்லைனா பிட் பக்கெட்ஸ்லாம் இருக்கலாம். ஸோ நான் வந்து கிட்ஹப் ஒன்று கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரெபாசிட்டரியே ஓப்பன் ஆகுது. ஸோ கிட்ஹப்ல போய் பார்த்தீங்கன்னா இதோடைய ஆக்சுவல் கோட் என்னன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதோடைய ஃபைல், அதோடய ஃபைல்ஸு, ஸ்ட்ரக்சரு, ஃபோல்டர்ஸு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க முடியுது. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் அதோடைய வெர்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த வெர்ஷனை வச்சு நம்ம வந்து அதுக்கு கரெக்டாக ஏதாச்சும் சிவிஇ நம்பர்ஸ் இருந்தால் இருந்தால் அதுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் வந்து நம்ம வந்து ரன் பண்ண முடியும். ஸோ இதுக்கு டைரக்டரி எனுமரேஷன் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஆல்ரெடி என்னென்ன டைரக்டரிஸ் இருக்குதுன்னு இந்த ஓப்பன், ஏன்னா இது ஓப்பன் சோர்ஸ் இல்லையா, ஸோ அப்படியே நம்மளுக்கு தெரியுது ஓகே இதெல்லாம் தான் டைரக்டரிஸ் இருக்கும். ஏன்னா இந்த கோபஸ்டர் எல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ப்ரூட் ஃபோர்ஸிங் எல்லாம் நடக்கும் அந்த சர்வர் சைடில். இது வந்து தேவைப்படாது. சப்போஸ் உங்ககிட்ட இந்த சோர்ஸ் கோடே இல்லைன்னா தான் நீங்கள் வந்து டர்பஸ்டர், இந்த கோபஸ்டர் எல்லாம் யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி சோர்ஸ் இருக்குது, ஸோ அது தேவையில்லை இப்போ நம்மளுக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில காமன் ஃபைல்ஸ், இந்த லைசன்ஸு, ரீட்மி, இந்த கம்போசர் டாக்ஜெஷன் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வெர்ஷன் நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதை நான் வந்து நான் இங்கேருந்தே ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன், சப்போஸ் இதுலேயும் இருக்கலாம்னு. ஸோ இங்கே லைசன்ஸ் டாட் டிஎக்ஸ்டி ஓப்பன் பண்ணி பார்த்தா லைசன்ஸ் டாட் டிஎக்ஸ்டி இருக்கு. ஏன்னா இந்த கிட்ஹப் சோர்ஸ்லேருந்து தான் அதை வந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி கம்போசர் டாட் ஜேசன் பார்க்கலாம், ரீட்மி டாட் ஜேசன் பார்க்கலாம். ஆனால் இது ரெண்டும் வந்து ஓப்பன் பண்ண முடியல, அதாவது டெப்ளாய் பண்ணியிருக்கிற சர்வரில் இந்த ரெண்டு ஃபைல்ஸ் இல்லை. மேபி இந்த மேக்கர் வந்து இந்த ஃபைல்ஸை எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் கட்டத்துக்கு மூவ் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ வெர்ஷன் இன்னும் நம்மளுக்கு உறுதியாக கிடைக்கல, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு அவைலபிள் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் பார்க்குறதுக்கு சர்ஸ்ப்ளாய்ட், சர்ஸ்ப்ளாய்ட், மெஜென்டோ. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் இருக்கு, ஆல்மோஸ்ட் 10 எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் இருக்கு. நம்மளுக்கு தேவையானது ஆர்சிஏ வேணும், ஆர்சிஏ எக்ஸ்ப்ளாய்ட் இருந்தால் நம்ம டைரெக்டாக கோட் எக்ஸிக்யூஷன் எடுத்துகிட்டு ஷெல் எடுத்துகிட்டு அப்புறம் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆர்சிஏ இருக்குது, ஒன்று வந்து ரிமோட் கோட் எக்ஸிக்யூஷன் என்ன இருக்குது, இன்னொரு ஆர்சிஏ வந்து அத்தன்டிகேட்டட் ஆனால் இருக்குது. அத்தன்டிகேட்டடானா உங்கள்கிட்ட ஆல்ரெடி யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரெடென்ஷியல்ஸ் இருக்கணும். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை வந்து இதை தான் பண்ணேன். ஸோ இதை பண்ணும்போது எனக்கு சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ நம்ம இந்த ஸ்கிரிப்டை வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம காப்பி பண்ணோன்னா சர்ஸ்பைட் ஐஃபன் எம் ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா மிரர் ஆப்ஷன், அது மிரர்னா இந்த பர்டிகுலர் இந்த ஃபைல் எங்கே இருந்தாலும் உங்களுடைய பர்டிகுலர் டைரக்டரியில் காப்பி ஆகிடும் அது. ஸோ நான் ஏற்கனவே காப்பி பண்ணிட்டேன், அதுக்கு தான் ஓவர் ரைட் ஆகுது. ஸோ இந்த கோடை வந்து நம்ம இப்போ வந்து பார்க்கலாம், இந்த கோடை வந்து என்ன பண்ணுது, எத்தை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பைத்தனுக்கு தேவையில்லாத கேரக்டர்ஸ் இதெல்லாம், ஸோ இதெல்லாம் நான் எடுத்துடுறேன். எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆத்தர் என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஆத்தர் வந்து இதை வந்து இது ஒரு பக்கு, அதுக்குன்னு ஒரு பிளாக் கூட அதுக்குன்னு ஒரு பிளாகும் எழுதியிருக்கான். இதில் என்ன வல்னரபிலிட்டி என்ன, ஸோ இந்த வல்னரபிலிட்டி என்ன பண்ணுதுன்னா அட்மின் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுது. அட்மின் அக்கௌண்ட் ஃபார்மி அப்படிங்கிற யூசர் நேமு, பாஸ்வேர்டு வந்து ஃபார்மி அப்படின்னு கிரியேட் பண்ணுது. ஸோ அதோடைய பிஓசி தான் கீழே இருக்கு. ஸோ இதை நான் டிலீட் பண்ணிடுறேன், இப்போ தேவையில்லை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் இருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய டார்கெட் வந்து ஐபி அட்ரஸ்ஸு. ஸோ 10.10.10.140. அப்புறம் முக்கியமாக இங்கே வந்து நான் வந்து ஃபஸ்ட் டைம் ரன் பண்ணுறப்போ இந்த எக்ஸ்ப்ளாய்ட் வந்து ரன் ஆகலை. அது ஏன்னா நம்மளுடைய எல்லா பேஜஸும் இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பி அப்படிங்கிற பிஹெச்பி ஃபைலுக்கு அப்புறமா தான் பார்த்து வந்து அப்பெண்ட் ஆகுது. ஸோ அதனால் நம்ம வந்து இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பியை வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இதை நான் வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இங்கே தான் ஆக்சுவல் பேலோட் இருக்குது. இதுதான் பேலோடு. இந்த பேலோட பார்த்த உடனே உங்களுக்கே தெரியுது இது வந்து ஒரு எஸ்கியூஎல் குயரி. ஸோ கண்டிப்பாக எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனை தான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ரெண்டு வேரியபிள் செட் பண்ணுறான். சால்ட் வந்து ஆர்பின்னு யூஸ் பண்ணியிருக்கான், ஏன்னா சோர்ஸ் கோடில் அப்போ பார்த்த உடனே சால்ட் வந்து ஆர்பின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்ட், பாஸ்வேர்டு வந்து நம்ம கொடுக்குற இன்புட் தான், அதாவது ஃபார்மி. ஸோ ஃபார்மிக்கு வந்து சால்ட்டை போட்டு எம்டிஃபை பண்ணி அத்தை வந்து அட்மின் யூசரில் இன்செர்ட் பண்ணுறான். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், யூசர் நேம், பாஸ்வேர்டுக்கு இன்சர்ட் பண்ணுறான், அதாவது ஃபார்மி, யூசர் நேம், பாஸ்வேர்டு வந்து ஃபார்மி.
அப்புறமா இந்த யூசரை வந்து அட்மின் ரோலுக்கு இன்சர்ட் பண்ணுறான். ஸோ அதனால தான் இந்த பர்டிகுலர் யூசரை வந்து அட்மின் பேஜ் லாகின்க்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ அப்புறமா அந்த ரிக்வெஸ்ட்டை வந்து போஸ்ட் பண்ணுறான். போஸ்ட் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸ்ப்ளாய்ட் கிடைக்குது, யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து செட் ஆகுது. ஸோ சேவ் பண்ணுறேன், இப்போ ரன் பண்ணலாம். பைத்தன் 37977. ஸோ எங்கே பார்த்தீங்கன்னா ஒர்க்டு அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அட்மின் வித் கிரெட்ஸ் ஃபார்மி ஃபார்மியை வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து அட்மின் பேஜுக்கு போகலாம். ஸோ அட்மின் பேஜ் வந்து எக்ஸ்பெக்டட் இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பி அட்மின். ஸோ இங்கே வந்து யூசர் நேம் ஃபார்மி, பாஸ்வேர்ட் ஃபார்மி. ஸோ நம்ம வந்து இப்போது மெஜெண்டோடைய அட்மின் பேனலில் இருக்கோம். யூஸ்வலாக ஒரு பேனல், அதாவது ஒரு வெப்சைட் போன உடனே எல்லாமே என்னென்ன இந்த டேப்ஸ்லலாம் என்னென்ன இருக்குது, நேவிகேஷன்ஸ்லலாம் நம்மளுக்கு தேவையான எக்ஸ்ப்ளாய்டபிள் ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் ப்ரீவியஸாக சால்வ் பண்ணும்போது சிஸ்டமில் வந்து ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருந்துச்சு, மெஜெண்டோ கனெக்டில் பேக்கேஜ் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு இருக்குது. இந்த மெஜெண்டோ கனெக்ட் மேனேஜரில் நம்ம போய் நம்மளே ஒரு பேக்கேஜை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம், அதாவது ப்ளக்இன்ஸ் மாதிரி. ஸோ இந்த ப்ளக்இன்ஸில் நம்ம வந்து PHP ஷெல்ல வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நான் அதை ட்ரை பண்ணும்போது ஒர்க் ஆகலை, அதாவது அந்த பேஜையே டிலீட் பண்ணிட்டான், அதாவது டவுன்லோடர் அப்படிங்கிற அந்த URL எடுத்துட்டான். ஏன்னா இப்போ தான் வந்து ரைட்டப்பாக போஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ எடுத்துகிட்டு வேற ஒரு சொல்யூஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கான் இவன். ஸோ வேற என்ன எக்ஸ்பர்ட் இருக்கும்னு நான் மெஜெண்டோடைய ஃபுல்லாக CVEs எல்லாம் போகும்போது ஒரு நல்ல பிளாக் ஸ்பாட் எனக்கு கிடைச்சது, அதாவது மெஜெண்டோ ஃப்ராக் ஹாப்பர் அப்படின்னு ஒரு வல்னரபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த வெப்சைட்டில் forgenix.com மெஜெண்டோ ஃப்ராக் ஹாப்பர் வல்னரபிலிட்டியை ரொம்ப நல்லா டிஸ்கஸ் பண்ணியிருக்கான். ஸோ அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அதை தான் நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இந்த மெஜெண்டோ அட்மின் பேனலில். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தி ஃப்ராக் ஹாப்பர் அட்டாக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இங்கிலீஷில். நான் உங்களுக்கு சுருக்கமாக இங்கே நான் உங்களுக்கு வாக் த்ரூ வந்து காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா சிஸ்டம்க்கு கான்ஃபிகரேஷன் செக்ஷனுக்கு போகணும். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் செக்ஷனில் நம்ம வந்து சிம்லிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இங்கே கீழே போனீங்கன்னா டெவலப்பர் இருக்கு. இந்த டெவலப்பருக்கு அலோ சிம்லிங்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது இங்கே வந்து எஸ் ஆர் நோ அப்படின்னு கொடுக்கணும். நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா சிம்லிங்ஸ் வந்து எனேபிள் ஆயிருக்கும். ஸோ சிம்லிங்ஸ் எனேபிள் ஆன உடனே நம்ம வந்து ஒரு கேட்டகிரி வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அது வந்து இந்த பிளாக் ஸ்பாட்டில் இருக்குது. இந்த பிளாக் ஸ்பாட்டில் இந்த பேலோட வந்து டெம்ப்ளேட்டில் இன்சர்ட் பண்ணோன்னா, அதாவது ஒரு ஃபைல் JPG ஃபைலை அப்லோட் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் டெம்ப்ளேட், இது வந்து ஒரு டெம்ப்ளேட் கோடு. ஒரு டெம்ப்ளேட் கோடு எப்படி இருக்கும்னா ரெண்டு பேரன்தீசஸ்க்குள்ளே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டெம்ப்ளேட்டிங் இன்ஜின் வந்து ப்ராசஸ் பண்ணோம். ஸோ இதுக்கு வந்து இந்த பேலோட் கொடுத்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா h1.jpg அப்படின்னு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா h1.jpg இருக்கு, அதாவது நம்ம அப்லோட் பண்ண போகிற ஃபைல் இது. ஸோ இந்த ஃபைலுக்குள்ள PHP கோட் இருந்துச்சுன்னா அது வந்து லோட் பண்ணி எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ அதை தான் இங்கே இருக்கிற வல்னரபிலிட்டி. இங்கே வந்து ஒரு சும்மா ஒரு PHTML ஃபைலை வந்து அப்லோட் பண்ணியிருக்கான் டெம்ப்ளேட்டாக. அப்புறம் அது வந்து டெம்ப்ளேட் வந்து ப்ராசஸ் பண்ணி HTML பேஜ் வந்து வியூ ஆகுது. ஸோ இதே மாதிரி இடத்துல நம்ம வந்து ஒரு மலீஷியஸ் ஒரு மால்வேர் மாதிரி, அதாவது ஒரு ஷெல் கோடை நம்ம அப்லோட் பண்ணி ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ எங்கே அப்லோட் பண்ணோன்னா கேட்டலாக் மேனேஜ் கேட்டகரிஸ். இது ஏன் நான் வந்து மேனேஜ் கேட்டகரிஸில் மட்டும்தான் அப்லோட் பண்ணுறேன், ஏன் வேறு இடத்துல அப்லோட் பண்ணக்கூடாதான்னு கேட்கலாம். ஆனால் இந்த பிளாக் போஸ்ட்டில் இந்த டெம்ப்ளேட்டோடைய கோடோடைய பாத் பார்த்தீங்கன்னா மீடியா கேட்டலாக் கேட்டகிரின்னு இருக்குது. ஆக்சுவலாக நானும் நான் ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டே இருந்தேன் எங்கடா இந்த ஃபைல் அப்லோட் பண்ணோன்னு. அப்புறமா தான் இதை கொஞ்சம் ஒத்து பார்த்தா ஓகே கண்டிப்பாக இது வந்து ஒரு கேட்டகிரிக்கு கேட்டலாக்கு சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து இங்கே கேட்டலாக் கேட்டகிரிஸ்க்கு போகிறேன். ஸோ இந்த மேனேஜ் கேட்டகிரிஸில் நம்ம வந்து இங்கே வந்து ஒரு புது ரூட் கேட்டகிரி வந்து ஆட் பண்ணோம், ஆட் ரூட் கேட்டகிரி. ஸோ இந்த ஆட் ரூட் கேட்டகிரியில் நான் வந்து இப்போது ஷெல் அப்படின்னு ஒரு கேட்டகிரி கொடுக்குறேன். இஸ் ஆக்டிவானா எஸ்ன்னு கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய ஷெல் வந்து இங்கே வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அது அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் லாஜிக் இருக்கு. ஒரு ஷெல் பைபாஸ், ஒரு ஃபைல் அப்லோட் பைபாஸ் வந்து ரொம்ப பேசிக்கான எப்படி பண்ணணும்னு. இப்போது என்னுடைய ஷெல் வந்து ஷெல் டாட் JPG JPGன்னு வச்சுருக்கேன்.
ஏன்னா இந்த மெஜந்தோ அப்ளிகேஷன் வந்து டாட் பிஹெச்பி எக்ஸ்டென்ஷனை அக்செப்ட் பண்ணாது. அதாவது வெறும் ஜேபிஜி பிஎன்ஜி மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுது. ஸோ நான் வந்து ஒரு ஜேபிஜி அப்படின்னு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டு இங்கே ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா ஜிஐஎஃப் 89 கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஒரு மேஜிக் நம்பர். ஏற்கனவே நான் வந்து சிடிஎஃப் வீடியோஸில் சொல்லியிருக்கேன், ஒரு ஃபைல் வந்து ஒரு மேஜிக் நம்பரை வச்சு தான் என்ன ஃபைல்னு டிசைட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபைல் கமெண்ட் யூஸ் பண்ணேன்னா ஷெல் டாட் ஜேபிஜிக்கு இங்கே பார்த்தீங்கன்னா GIF இமேஜ் டேட்டான்னு இருக்கு. ஆனால் இது கண்டிப்பாக ஒரு ஜிஃப் இமேஜே இல்லை, இது ஒரு பிஹெச்பி கோடு. இதை நான் எப்படி ஏமாற்ற முடியுதுன்னா GIF 89 மேஜிக் கோடை வச்சு. அதே மாதிரி PDF ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து மேஜிக் நம்பரை வச்சு அதுக்குள்ளே பேலோடு வந்து வைக்கலாம். ஸோ இங்கே என்னுடைய பேலோட் ஒரு சிம்பிளான ரிவர்ஷியல் பேலோட், இது வந்து பென்டெஸ்ட் மங்கியில் இருக்கு. ஸோ என்னுடைய ஐபி என்னுடைய போர்ட் நம்பர் 1234 லிசன் பண்ண போகிறேன். ஸோ என்சி என்எல்விபி 1234 ஸோ 1234 லிசன் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் வந்து அத்தனை அப்லோட் பண்ண போகிறேன் ஷெல்லை, ஷெல் டாட் ஜேபிஜி. ஸோ ஷெல் டாட் ஜேபிஜி. ஸோ இதுக்கு வந்து இந்த கோட் வந்து கொடுக்கணும், இந்த பிளாக் டைப் கோர் டெம்ப்ளேட், டெம்ப்ளேட் இஸ் ஈக்குவல் டு இந்த பாத்து நம்மளுடைய ஃபைல் நேம். ஸோ இங்கே வந்து ஷெல் டாட் ஜேபிஜி ஜேபிஜி. ஸோ இதை நான் காப்பி பண்ணிவிட்டு சேம் நான் டைட்டில்லையும் கொடுக்குறேன், கீவேர்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஸோ இங்கேயும் ப்ரௌஸ் பண்ணுறேன், இங்கேயும் அப்லோட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து சேவ் கேட்டகரி கொடுக்குறேன். சேவ் கொடுத்த உடனே இங்கே வந்து பார்க்க முடியுது நம்மளுடைய ஷெல் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ ஒன்று வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷெல் டாட் ஜேபிஜின்னு எட்டுக்குது. ஸோ ஷெல் டாட் ஜேபிஜி ஏற்கனவே இருக்குதுன்னு iPhone 1 அதாவது நம்பர் 1 அப்பெண்ட் பண்ணியிருக்கு. சப்போஸ் நான் இன்னொரு ஷெல் அப்லோட் பண்ணேன்னா _2.jpg இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஷெல் அப்லோட் பண்ணியாச்சு, நம்ம இப்போ அதை வந்து கால் பண்ணணும். ஸோ கால் பண்ணுறது எங்கே இருக்குதுன்னா நியூஸ் லெட்டர்ஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கான், அதாவது நியூஸ் லெட்டர் டெம்ப்ளேட்ஸில். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஒரு டெம்ப்ளேட்டை வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ ஆட் நியூ டெம்ப்ளேட். ஸோ இங்கே வந்து டெம்ப்ளேட் நேம் வந்து சைபர் பிளாக் ஹோல் அப்படின்னு கொடுக்குறேன். டெம்ப்ளேட் சப்ஜெக்ட் வந்து அது. இங்கே டெம்ப்ளேட் கண்டென்ட் வந்துட்டு நம்மளுடைய ஃபைல் நேம் அதாவது ஷெல் டாட் ஜேபிஜி. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம இதை சேவ் பண்ணலாம், சேவ் டெம்ப்ளேட். இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா நம்ம வந்து கேட்டகரிஸில் ஷெல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா நம்மளுடைய ஷெல்லை வந்து கேட்டகரிஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபைல் பார்த்த கால் பண்ணுறது டெம்ப்ளேட்ஸ்லேருந்து கால் பண்ணுறோம், அதாவது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. ஸோ இதை நான் கிளிக் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ப்ரீவியூ ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது, ப்ரீவியூ டெம்ப்ளேட் அப்படின்னு. ஸோ இந்த ப்ரீவியூ கொடுத்த உடனே அந்த ஃபைல் அந்த ஜேபிஜி ஃபைலை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ நான் லிசனிங்கில் இருக்குதான்னு பார்க்குறேன், லிசனிங்கில் இருக்குது. ஸோ இப்போ ப்ரீவியூ கொடுக்குறேன், ப்ரீவியூ கொடுத்த உடனே ஷெல் வந்து நம்மளுக்கு இப்போ கிடச்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஷெல்லை வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம் ஃபுல் TTY-ஆக. ஸோ ஃபஸ்ட்டு பைத்தன் இருக்கான்னு பார்த்துக்கலாம், விச் பைத்தன், பைத்தன் இல்லை மேபி பைத்தன் 3 இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே பைத்தன் 3 இருக்குது. ஸோ பைத்தன் 3-C இம்போர்ட் PTY டாட் ஸ்பான் பின் பேஷ். சரி செம்மையாக பின் பேஷ் இருக்காது, மேபி டைம் நல்லா இருக்காது. ஸோ நம்ம யூசரை வந்து யாருன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஹூ ஆம் ஐ? நம்ம வந்து WWW டேட்டா. ஸோ ஒரு வெர்டிக்கல் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஹாரிசான்டல் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ணோம். ஹாரிசான்டல் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன்னா ஒரு நார்மல் யூசர் அதாவது லோ ப்ரிவிலேஜ் யூசர். இங்கே வந்து லோ ப்ரிவிலேஜ் யூசரை வந்து எல்எஸ் ஹோம் ஹாரிஸ். ஸோ இந்த ஹாரிஸ்க்கு போகணும் ஃபஸ்ட்டு. அப்புறமா இந்த ஹாரிஸில் வந்து நம்மளுக்கு அடிஷ்னல் பெர்மிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அங்கே போய் எனிமிரேட் பண்ணி அங்கேருந்து ரூட் ஆகலாம்.
இல்லைன்னா நம்ம டபிள்யூடபிள்யூ டேட்டாவில் இருந்து டைரெக்டாக ரூட் ஆகலாம். இப்போ வந்து வெர்டிக்கல் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் சொல்கிறோம். ஸோ இந்த மிஷினில் வெர்டிக்கல் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் டைரெக்டாக பண்ணலாம், அதுக்கான வல்னரபிலிட்டி ஆல்ரெடி இருக்கு. நான் வந்து லினக்ஸ் எனியூமரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எப்போவுமே சூடோ பர்மிஷன்ஸ் கரண்ட் யூசருக்கு என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு சூடோ ஹைஃபன் எல் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவேன். ஸோ எல் ஆப்ஷனில் பார்த்த உடனே நம்ம வந்து விஐ இந்த விஐ டூவில் வந்து ரூட் ப்ரிவிலேஜஸில் ரன் பண்ணலாம் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இந்த மிஷின் வந்து ரொம்ப ரொம்ப பிகினரான பிகினருக்கு தேவைப்பட்ட மிஷின் அது. ஸோ ரொம்ப பேசிக்கான ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் வல்னரபிலிட்டி தான் இதில் வந்து நம்மளால் பார்க்க முடியுது இப்போது. ஸோ விஐயை வச்சு நம்ம வந்து ரூட்டை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ விஐலேருந்து நம்ம ரொம்ப ஈஸியாக ஷெல்லும் எடுக்கலாம். ஸோ நம்ம சூடோ யூசர் பின் விஐ பார்த்து வந்து வேர் டபிள்யூடபிள்யூ ஹெச்டிஎம்எல் அதாவது இந்த டைரக்டரியில் மட்டும்தான் நம்ம விஐ கமெண்ட்ஸ் வந்து யூசர் வந்து ரூட் பர்மிஷனில் ரன் பண்ண முடியுது அப்படின்னு இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கான். ஸோ நம்ம வந்து சும்மா சைபர் பிளாக் ஹோல் .txt அப்படிங்கிற ஃபைலில் வந்து நான் இப்போது விஐயில் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு விஐ ப்ராம்ப்டில் இருக்கோம். ஸோ இந்த விஐ ப்ராம்ப்டை வச்சு நம்ம வந்து ஈஸியாக ஷெல் கமெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஏன் நம்ம ஷெல்லே ஓப்பன் பண்ணலாம். ஸோ அப்படி ஓப்பன் பண்ணோன்னா எஸ்கேப் அழுத்திட்டு கோலன் ஷெல் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஷெல் வந்து ஓப்பன் ஆகிடும். ஏன்னா விஐ வந்து ரூட் ப்ரிவிலேஜில் ரன்னு இருக்குது. ஸோ ரூட் ப்ரிவிலேஜ்லேருந்து நீங்கள் வந்து ஒரு ஷெல் ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த யூசர் ரூட்டாக தான் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ளாக்ஸை வந்து பார்க்கலாம். ஸோ டபிள்யூசி ரூட் ரூட் டாட் டிஎக்ஸ்டி. ஸோ ரூட் டாட் டிஎக்ஸ்டியோட ஃப்ளாக் அது. அதே மாதிரி டபிள்யூசி ஹோம் ஹாரிஸ் ஹாரிஸ் ரூட் டாட் சாரி யூசர் டாட் டிஎக்ஸ்டி. ஸோ இப்படி தான் இந்த மிஷினை வந்து சால்வ் பண்ணோம். ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் ரொம்ப ஈஸி. மெயின் வந்து அந்த ஷெல் எடுக்கிறது தான். ஸோ எதனா டவுட்ஸ் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான எக்ஸ்பர்ட்டுக்கு தேவையான லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.